ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். போன எபிசோடில் நன்றி உணர்வு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நாம் நன்றி உணர்வோடு இருக்கிறதுனால என்ன நன்மைகள் நமக்குள்ளே ஏற்படுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். எனக்குள்ள நான் நன்றி உணர்வோடு இருக்கிறது. மற்றவங்க எப்படி இருந்தாலும் அது எனக்கு ஒரு பொருட்டு இல்லை. என்னுடைய மனசிலிருந்து எப்பொழுதும் பிறருக்காகவும் எனக்காகவும் குட் விஷஸும் பிளஸ்ஸிங்ஸும் வெளிப்பட்டுட்டே இருக்குது. இது என்னோட சாய்ஸ். அதாவது எல்லாருக்காகவும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது இது என்னுடைய ஒரு தேர்வு. பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க எப்படி இருக்காங்க, அவங்க யாராக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பிறரை பற்றி நாம் வந்து ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்காம நான் எப்பொழுதுமே எல்லாருக்காகவும் நன்றியுணர்வை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கோளாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எப்போதுமே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். நம்மளுடைய மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருந்தால் இந்த உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக நாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இல்லை மனசால் உணர்வுகளால் இது சரியில்லை அது சரியில்லை நாம் ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை நம்ம வந்து விமர்சனத்தை முன்வைக்கும் போது இல்லை இது மாறினா நல்லாயிருக்கும் அது மாறினா நல்லாயிருக்கும் இந்த சூழல் கொஞ்சம் மாறிட்டே இருந்தால் நல்லா இருக்குமே இந்த விஷயம் கொஞ்சம் மாறிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன அந்த விஷயங்கள் சந்தோஷமாக வச்சுக்க விடாது. கூடவே பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு நேர்மறையான நல்ல உணர்வுகளையும் உருவாக்க விடாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளுதல். எல்லாரையும் நாம் ஏற்றுக்கும்போது சூழல்களை ஏற்றுக்கும்போது நமக்குள்ளேருந்து தானாகவே எல்லாருக்குமே குட் விஷஸ் கூடவே தூய்மையான சுத்தமான உணர்வுகளை நாம் வெளிப்படுத்தும் போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா எல்லாருக்காகவும் அன்பும் மரியாதையும் நமக்குள்ளேருந்து தொடர்ந்து வெளிப்பட்டுட்டே இருக்குது. யோசிச்சு பாருங்கள், அப்போ எவ்வளோ ஒரு நல்ல மாற்றம் நமக்குள்ளே நிகழ ஆரம்பிக்குது. அப்போது நான் விரும்புகிற மாதிரி மற்றவங்க என்கிட்ட நடக்காமல் இருக்கலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்காக நான் என்னுடைய நன்றி உணர்வை விட்டுடவே கூடாது. ஏன் அப்படின்னா நாம் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சூழ்நிலைகள் என்னுடைய உணர்வை மாற்றக்கூடியது கிடையாது. என்னுடைய நல்ல உணர்வுகள் எனக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் என்னுடைய நன்றி உணர்வு தான் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய சக்தி நிறைந்தது. ஸோ இப்படி எல்லாத்துக்காகவும் நாம் நன்றி உணர்வை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒன்று நாம் எப்போதுமே பாசிட்டிவாக இருக்க முடியும். நமக்குள்ளேருந்து நாம் நல்ல உணர்வுகளை நாம் வெளிப்படுத்த முடியும். கூடவே தானாகவே எல்லாருக்காகவும் குட் விஷஸும் பிளஸ்ஸிங்ஸும் நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படுது. அதன் மூலமாக நமக்கு நிறைய நண்பர்களும் உருவாகிடுவாங்க. நம்மளோட மனசு எப்போதுமே லேசாக இருக்கும். நம்மளால் நல்லா ஓய்வெடுக்க முடியும். ஏன் அப்படின்னா நன்றியுணர்வை வெளிப்படுத்துவது நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்துவது அதுதான் நம்முடைய உண்மைத்தன்மை. ஸோ இப்போ ஒரு நிமிடம் நமக்காக நாம் தியானம் செய்யலாமே. ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் உட்காந்துக்கோங்க. ஆழ்ந்து சுவாசியுங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் எல்லா சூழலிலும் நன்றி உணர்வோடு இருப்பதால் எனக்கு என்னெல்லாம் நன்மைகள் ஏற்படுது. யார் எப்படி இருந்தாலும் ஒவ்வொன்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொன்றிற்காகவும் என்னிடமிருந்து நல்ல உணர்வுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நல்ல உணர்வுகள் என்னை லேசாக வைக்கின்றது, என்னை ஆரோக்கியமாக வைக்கின்றது. என்னுடைய மனம் லேசாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. நன்றியுணர்வு என்னை சுற்றியுள்ள சூழல்களை மிக நல்லதாக மாற்றிக்கொண்டிருக்கிறது.
அதை ஆழ்ந்து உங்களுக்குள்ள உணர்ந்து பாருங்க. நன்றியுணர்வு உங்கள் மனதிலும் உங்களுடைய உடல்லையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்லையும் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துது அதை உணர்ந்து அனுபவம் செய்து பாருங்கள். நன்றி. ஓம் சாந்தி.